லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி. ஹோமியோபதியின் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், பன்முக பார்வையில் ஹோமியோபதி. பாலிக்ரஸ் ரெமடிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த எட்டாவது ரெமடி வந்து சைனா ஃபிஷ்னாலிஸ். இது ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மெட்ரியாமெடிக்காலுடைய முதல் மருந்து. சைனா ஃபிஷ்னாலிஸ் தான் நம்மளுடைய மெட்ரியாமெடிக்கால முதல் மருந்து. ஹனிபன் கண்டுபிடித்த முதல் மருந்தும் கூட. அந்த டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் போகலை, அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் விஷயத்துக்கெல்லாம் நான் போகலை. டைரெக்டாக சைனா ஃபிஷ்னாலிஸை பற்றி நான் பேச போகிறேன். ரைட்டு, இது எந்த மருந்து நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து அதனுடைய ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி இது எந்த ஃபேமிலி சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது. இது ரூபியேசே ஃபேமிலியோடைய மலேரியல் மியாஸ்மெட்டிக் ரெமடி. இதில் இபிகாக் இருக்குது, காஃபியா இருக்குது, யோகிபினம், இது போல் மருந்துகள் எல்லாம் இந்த ரூபியேசே ஃபேமிலியில் இருக்குது. அதில் ஒரு மருந்து தான் இந்த சைனா ஃபிஷ்னாலிஸ். இது வந்து ஒரு மலேரியல் மியாஸ்மெட்டிக் ரெமடியாக நம்ம கருதலாம். ஏன்னா இது மலேரியாவுக்கு தான் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து. இதனுடைய ரீஜன் ஒர்க்கிங் ஸ்பியர் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன், செக்ரியேஷன், ஸ்ப்ளீன், நர்வ்ஸ், மியூக்கஸ் மெம்பரேன், இதிலெல்லாம் வேலை செய்யும். லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் வேலை செய்யும். இதனுடைய மொடாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா, லாஸ் ஆஃப் ஃப்ளூய்ட்ஸ், எந்த ஒரு டயரியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எக்ஸஸ் ப்ளீடிங் இன் உமனாக இருந்தாலும் சரி, ஹேமரேஜஸ் இருந்தாலும் சரி, ரெக்டம் ப்ளீடிங் எதாக இருந்தாலும் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும். அப்புறம் டச் அக்ரவேஷன், ஜார் அண்ட் நாய்ஸ், பீரியாடிசிட்டி இதில் உண்டு. அடுத்து வந்து கோல்டு அண்ட் ட்ராஃப்ட்ஸ், விண்ட், ஓப்பன் ஏர் ஈட்டிங், இதெல்லாமே அதிகப்படுத்தும். ஃப்ரூட் மில்க் அதிகப்படுத்தும், மென்டல் எக்ஸர்ஷன் அதிகப்படுத்தும், நைட் அண்டு மோஷன் அதிகப்படுத்தும், அதே போல் வாக்கிங்கும் அதிகப்படுத்தும். பெட்டர் பை ஹார்ட் ப்ரெஷர், டச் வந்து அக்ரவேஷன், தொட்டால் வலி அதிகமாக இருக்கும், ஆனால் அழுத்தி பார்த்தா வலி குறைவாக இருக்கும். லூசனிங் க்ளோத்ஸ், டைட்டாக இல்லாமல் லூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெண்டிங் டபுள், இதுவும் ரொம்ப அதாவது கோலசிந்து போல். லையிங் டவுன் அண்டு ஃபாஸ்டிங் அமுலரேஷன், இதுதான் ஒர்க்கிங் ஸ்பியர் அண்டு மொடாலிட்டி. இதை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட அடுத்து பேத்தாலஜியும் சிலது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேத்தாலஜி தெரிவதற்கு நீங்கள் கிளார்க்ஸ் டிக்ஷனரியை போய் பார்த்தீங்கன்னா, கிளார்க்ஸ் டிக்ஷனரி ஆஃப் மெட்ரியா மெடிக்கா போய் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த கிளினிக்கல் டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன நோய்களுக்கு இது உபயமாக இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா மிக உபயமாக உங்களுக்கு இருக்கும். இது போக நம்ம ஒரு தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், மைண்ட் பிக்சர், இதெல்லாமே தெரிஞ்சுக்குவது மிக அவசியம். அந்த வகையில் நாம் இப்போ மைண்ட் பிக்சர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலேரியல் மியாசம்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்படின்னா நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹனிமன் சொல்லாததுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டாம். இட் லைஸ் பிட்வீன் அக்யூட் அண்ட் சைக்காட்டிக். அக்யூட்டுக்கும் சைக்காட்டிக்கும் நடுவில் இருக்குது. அக்யூட்னா என்ன, ரொம்ப உக்ரமாக இருப்பது, பயம் அதிகமாக இருப்பது, ஏதாவது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஆயிருமோன்னு ஒரு பயப்படுறது. சைக்காட்டிக்னா என்ன, ஃபிக்ஸடுன்னு அர்த்தம், அது நம்மளை விட்டு போகாமல் இருப்பதுன்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஊசலாட்டமாக இருப்பது தான் மலேரியல் மியாசம். இப்போ மலேரியா எப்படி இருக்கும், சில் இருக்கும், ஹீட் இருக்கும், ஃபாலோட் பை ஸ்வெட்டிங் இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் காய்ச்சல் இருக்காது, திருப்பி காய்ச்சல் அதிகமாகும். இப்படி விட்டு விட்டு வருது, இன்டர்மிடன்ட் ஃபீவர், இதுதான் வந்து மலேரியல் பேட்டர்ன். அதை தான் மலேரியல் மியாசமாக இந்த மருந்துக்கு நம்ம கருதி கொள்ளலாம். இந்த மருந்து என்னன்னா, ஐ எம் வெரி வீக், பீப்புள் வில் அட்டாக் அண்ட் ட்ரபிள் அண்ட் டார்ச்சர் மீ. நான் வீக்காக இருப்பதனால, இந்த வீக்குங்கிறது ஃபிக்ஸட் ஐடியா, அது ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர், தனக்குள்ள ஒரு சைக்காட்டிக் தன்மை உள்ளது இருக்கு, அதாவது தான் வீக்காக இருப்பதாகவும், அதனால எல்லாரும் என்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதே போல் ஐ எம் பீயிங் பெர்சிக்யூட்டட், தொடர்ந்து என்னை தொந்தரவு இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முக்கியமாக எல்லாருக்கும் எங்கேருந்து வரும்னா, ரெண்டு ஆஸ்பெக்ட், இன்னர் சைடில்
தனக்கு வீக்காக இருப்பதாக தான் ஃபீல் பண்ணுவதும், வெளியே இருக்கிறவங்க எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் தனக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவங்க நினைப்பதனால அது வருது. டெலுஷன் சஃபர்றாங்களோ இது ஒரு முக்கியமான மருந்து. லாக்கசிஸ், நாஜா அது போல உள்ள மருந்துகளில் சைனாவும் ஒரு மிக முக்கியமான மருந்து. ஆனால் நக்ஸ்வாமிக்கா போல ஆம்பிஷியஸ், நல்ல பேரார்வம் உள்ளவங்க, ஆனால் என்னென்னா நடைமுறையில் அதை எடுத்து செய்வதற்கான ஆற்றல், வேகம், ஆடன்ட், ஜீலஸ் அது கொஞ்சம் குறம், அது இல்லைன்னே சொல்லலாம். அது இருந்திருந்தா இவங்களும் சக்சஸ்ஃபுல் நக்ஸ்வாமிக்கா போலவே காட்சி அளிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான தெம்பு இல்லாமல் இருக்கு. இதுக்கு காரணம் ஃபிக்ஸட் சைக்காட்டிக் ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, மாணவன் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, என்னால் செய்ய முடியாது, சுற்றி இருக்க நபர்கள்லாம் என்னை அப்சக்ட் பண்ணுறாங்க, என்னை ஹிண்டர் பண்ணுறாங்க, என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தனக்குள்ள ஒரு சிந்தனா முறை இருப்பதனால இவங்களால தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் அப்படியே போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்வைவல் மெக்கானிசமாக தான் வந்து ஃபேண்டசைஸ், அப்படியே அதில் கற்பனை உலகத்தில், புனைவு உலகத்தில் அப்படியே வாழ்வது, ஒரு பெரிய பணக்காரன் போல இருப்பது, இல்லைன்னா ஹோமியோபதி டாக்டர்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய ஹோமியோபதி டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அங்கே பெட்டெல்லாம் ஒரு 50 பெட் போட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுற மாதிரியும், ஆம்புலன்ஸ் வேன்லாம் இருக்கிற மாதிரியும், ஒரு 10 டாக்டர்ஸ் டியூட்டி டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரியும் தான் கற்பனை பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா ஒரு கிளினிக் வச்சு அதில் ஜூனியர் டாக்டர்ஸ் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. ஒரு டெய்லி ஒரு 50 பேஷண்ட் பார்க்குற மாதிரியும், டெய்லி இவ்வளோ கலெக்ஷன் வருது, அதன் மூலமாக தான் சந்தோஷமாகவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதாகவும் தான் கற்பனை பண்ணிக்குவாங்க. இப்படி கற்பனையிலே வாழ்ந்து வாழ்ந்து சுகம் கண்டு அதில் பூர்த்தியாகிற ஒரு தன்மை உள்ளவர் தான் சைனா. இது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இல்லைன்னா தன்னுடைய பேராசை நிராசையாகும் போது டிஜெனரேட்டிவ் ப்ராசஸ்க்கு போயிடும். அப்படி போகாமல் தடுப்பதற்கு தான் இவங்களை வெறும் அந்த மலேரியல் பேட்டர்னுக்குள்ளேயே இருப்பதற்கு இவங்களை சாத்தியப்பாடு வைத்ததற்கு காரணம் என்னென்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புனைவுத்தன்மை தான். தியரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்படியே புனைவு உலகத்திலே வாழ்வது. ஆனால் அவங்களால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும், நல்லா பிளான் பண்ண முடியும், நல்லா சிந்திக்க முடியும். மேக்கிங் மெனி பிளான்ஸ், மேக்கிங் மெனி ஐடியாஸ், தே கேன் ஈஸிலி கிரியேட் எ பிளான், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் என்ன குறைபாடு அப்படின்னு சொன்னால் அவங்களால அதை நடைமுறையில் எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக முடியாது, வெறும் உட்டோப்பியாக தான் இருக்கும். அவங்களால செய்ய முடிய காரியம் என்னன்னு சொன்னால் தே கேன் பில்ட் கேசல் இந்தியா, அந்த இடத்துல கோட்டை கட்ட தான் முடியும் அவங்களால. இதுதான் சைனாவுடைய மிக முக்கியமான ஒரு மன நிலை.